கேரட்டில் உருக்கப்பளவுக்கு பால் சேர்த்துட்டு ரொம்ப சிம்பிளாக 15 மினிட்ஸில் ஒரு ரெசிபி செய்யலாமா? கேரட் எடுத்துக்கலாம், சைட்ஸ் கட் பண்ணிவிட்டு ஸ்கின் பீல் பண்ணிடலாம். இப்போ குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கேரட் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வதக்கிட்டு இதில் உருக்கப்பளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். கவர் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் பிரீத்தியோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 5 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. இண்டக்ஷன் ஸ்டவ்வில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் இருக்க இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 500 ரூபீஸ் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கேரட் பாருங்கள் நல்லா வெந்தாச்சு, லைட்டாக கரண்டி வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. மிக்சியிலலாம் சேர்த்துட்டு அரைக்காதீங்க. ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்த பிறகு 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் கோவா சேர்த்துக்கலாம். நீங்கள் மில்க் பவுடர் கூட அதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். கோவா சேர்த்த பிறகு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு திருப்பி ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஃபைனலாக நெய்யில் வறுத்த முந்திரி சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்கள். 15 மினிட்ஸில் குக்கரில் ரொம்ப ஈஸியாக இந்த ஹல்வாவை செய்யலாம். செஞ்சு பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.